ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா வந்து தமிழக அரசு சார்பில் இருந்து வந்து காலேஜ் ரீஓப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ டிசம்பர் 7ஆம் தேதி வந்து காலேஜ் ரீஓப்பன் ஆக போது யார் யாருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டிசம்பர் 7ஆம் தேதி யார் யாருக்கான காலேஜஸ் வந்து ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னா வந்து ஃபைனல் செமஸ்டர், அதாவது வந்து இளங்கலை மாணவர்களுக்கான வந்து ஃபைனல் செமஸ்டர் மாணவர்களுக்கு தான் வந்து இந்த காலேஜ் ரீஓப்பன் பொருந்தும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அதே சமயத்தில் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான ஹாஸ்டல்ஸும் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. முதுகலை மாணவர்களுக்கான காலேஜஸ் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி திறக்க போகிறாங்க. அதே சமயத்தில் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி வந்து இளங்கலை மாணவர்களில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் மாணவர்களுக்கான காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, நம்ம மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இன்ஜினியரிங்கில் வந்து 1st இயர் 2nd இயர் 3rd இயருக்கு காலேஜ் ரீஓப்பன் கிடையாது டிசம்பர் 7ஆம் தேதி. அதே சமயத்தில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து 1st இயர் 2nd இயர் மாணவர்களுக்கு ரீஓப்பன் கிடையாது, ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே நண்பா, உங்களுக்கான அடுத்த அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸ் தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.